அகத்திய சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஞானியாகும் வாய்ப்பு இருக்கு என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆக மனம் தூயா இருக்கு எத்தனை ஆகும்னா, தூய மனசு எப்போ வரும்னா, ஞானிகளுக்கெல்லாம் காமம் இல்லாதவன், காமம் இல்லாதவன் ஞானிகள், பசி இல்லாதவன், வஞ்சனை இல்லாதவன், தூய மனசு உள்ளவன், அவன் நாம சொன்னால் தூய மனசு வரும், செல்வனில் பெருகும், ஞானமும் கைகூடும். இப்போ நாங்களாம் பேச கேட்குறோம், அடி ஆரம்பத்தையும் கேட்டோம், அடி எனக்கு ஞான சித்திக்கும்னு கேட்டோம், எல்லாம் தந்தார். ஆக எது கேட்குறமோ அவங்க செய்வாங்க, ஆனால் கேட்க தூண்டணும். ஞானிகள் மக்கள் தூண்டணும், அகத்தீசான் சொல்லு போ, அகத்தீசான் சொல்லு, பஸ்ஸில் போக சொல்லிட்டு போ, அகத்தீசான் சொல்லு, உட்காந்து சொல்ல நேரம் இல்லைன்னு போ, அவசியம் இல்லை. அகத்தீசா உன் திருவடி தினம் பூசிக்கு அருள் செய்த தாயி, முருகா சர்க்குநாதா சாந்த சுரூபா உன் திருவடி பூசித்து ஆசி பெற நீ அருள் செய்யணும், அதுக்கு உன் ஆசி வேணும். எதுக்கு ஆசின்னு கேட்டால் உன் திருவடியை தான் பூ மறவாது பூசிக்க அருள் செய்யணும், அது உண்டு இருந்தால் போதும், நான் எல்லாம் எல்லாமே நன்மை பெறுவேன் சொன்னான். ஆக ஒரு மனித வர்க்கம் மனிதன் முன்னறிவன் சொன்னால், குடிப்பழக்கம் சூதாடு பழக்கம் லோபித்தனம் வறுமை கொடுமை வன்மனம் எல்லாம் உடைஞ்சு போகும். ஆக அவரெல்லாம் உயர்ந்த பண்புள்ள மக்கள் ஞானிகளெல்லாம் அவரை வணங்கி வணங்கி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு நம்ம. இப்போ இப்போ சங்கம் வந்து வளர்ச்சி அடையுது. திரு வேல்முருகன் அவர் 3-5 கோடி ரூபா அள்ளி கொடுத்துருக்காரு. அவர் பெரிய ஒரு கூட்டமே இருக்கட்டும் அவர்கிட்ட, என்னையை கூட்டினான், எல்லாம் உறவினர் தான். என்ன அவர் பல பலதரப்பட்ட மக்கள் இருக்கானா, அவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்கார். எத்தனை கிட்டத்தட்ட 4000 பேர் உறவினர் இருக்கு அவருக்கு. அதை சொன்ன வள்ளுவன் பெருங்குடையான் பேனான் மெகிலி அவனின் மருங்குடையார் மானியத்தினான். பெருங்குடையான் பேனான் மெகிலி அப்போது கூட சார்ந்திருப்பவனோட மனை விட்டு பேசி பழகிறது, அவன் குறைய குறிப்போடு செய்கிறது, அதாவது அவன் அவ்வளோ உயர்ந்த நட்பவர்கள் இருக்குது. ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வாய்ப்பு இருப்பறணும். ஆக நம்ம சங்க சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட பல பேர் ஞானியாக வாய்ப்பு இருக்குது. அது என்ன என் வாய்ப்புன்னா, அப்போ குடும்பத்தை விட்டுப்பான், குடும்பத்தை இருக்கலாம்ப்பா, ஏன்னா ஞானி என்ன தவம் 106 மாதம் 1 வருஷம் நினைச்சிடாதே, 40 ஆண்டு ஆகும். ஐயோ 40 என்ன, நீ என்ன செய்வடா, என்ன சின்ன விஷயம் அது, அப்படியே கல் உரமாக மெதுவாக போயிட்டே இருக்கணும், எறும்பு உற மாதிரி போயிட்டே இருக்கணும், அப்படியே மெதுவாக சொல்லிகிட்டே இருக்கணும். ஆரம்பத்தை சொல்லும் மனசு, ஏன்னா 6 வருஷம் பூஜை செஞ்சேன், 8 வருஷம் பூஜை, 10 வருஷம் என்ன நட்டேன் போ, ஏன் மனைவி மக்கள் இருக்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாம் செஞ்சுருக்கேன், வியாபாரம் செய்கிறேன். ஆக சொல்லிக்கிட்டே இருக்கணும், அகத்தீஸ்வரர் அரியனுக்கு ஞான சித்திக்கணும்னு சொல்லணும், அப்போ வியாபாரம் சிறப்பாக இருக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். இப்போ வேலுப்போ சொல்கிறேன், வேலுமுருகன் ராமகுமார் இவர் மேற்கொண்டு அனைத்தும் வெற்றி பெறுனான். என்ன காரணம், அவர் மனமுந்து செய்கிறார், அவர்களுக்கு நீடு வாழ வேண்டும், அவர் மேற்கொண்டு அனைத்தும் வெற்றி பெறுண்டு. ஆசான் அகத்தீஸ்வரர் சொல்லி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.